இந்த டைகர் ஃபிஷ் இவ்வளோ கேவலமாக சம்பவம் பண்ணணும் நான் எதிரே பார்க்கல. வாங்க அது என்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் கொஞ்ச நாள் முன்னாடி டைகர் க்ரூமிங்காண்டி டைகர் ஃபிஷ்ஷை ஒரு டப்பில் செட் பண்ணியிருந்தேன். அந்த டப்போட தண்ணி வெறும் நாலு நாள்லேயே அழுக்காயிருச்சு. இந்த வாட்டர் கலர் சேஞ்சும் போது நான் கண்டுக்காமல் விட்டுருந்தேன்னா என்னோட மீன் நிறைய டிசீஸால் அட்டாக் ஆகி எடுத்து போக கூட நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் நான் அதை கண்டுபிடிச்சி என்னோட டைகர் டப்பை சேஞ்ச் பண்ண கிளம்பிட்டேன். நீங்களும் உங்கள் டேங்கரோட வாட்டர் கண்டிஷன் மாறுது அப்படின்னா டேங்கை கண்டிப்பாக கிளீன் பண்ணி ஆகணும். நான் இது வரைக்கும் என்னோட டேங்கை நார் வச்சு கிளீன் பண்ணதில்லை. ஆனால் டைகர் ஃபிஷோட வேஸ்ட் வந்து டேங்கோட பாட்டமில் நல்லா ஒட்டிருச்சு. அதனாலே நார் வச்சு கிளீன் பண்ணி கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டேன். மீனோட எல்லா ஃபிஷஸ்க்குமே நான் கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் தான் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. மீனோட டெத் ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. வழக்கம் போல் டப்பை செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி நம்ம டைகர் ஃபிஷ் எல்லாமே பிடிச்சி உள்ளே விட்டுட்டேன். நம்ம வச்சிருக்க டைகர் ஃபிஷில் பாதி ஃபிஷுக்கு மேலே எக் லோடட் ஆயிருக்கு. ஸோ கூடி சீக்கிரம் டைகர் ப்ரீடிங் வீடியோ வரும்னு எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்டில் தம்ஸ் அப் கொடுங்க கைஸ்.